இன்னொரு முக்கியமான காரியம் இதையும் ஆண்டவர் போட்டார். நிறைய இந்த சண்டே சர்வீஸ் இந்த மாதிரி மெசேஜஸ் கேட்கும் போது, இல்ல உங்க சபைகள்லயோ இல்ல ஆன்லைன் மெசேஜஸ் கேட்கும் போது, நம்மளுடைய ஸ்பிரிட் ஹைக் ஆகும், நம்மளுடைய ஆவியில ஒரு உந்துதல் வரும். கவனிக்கிறீங்களா? ஒரு புது நம்பிக்கை வரும். ஆனா என்ன ஆயிரும், வேலை இடத்துக்கு போகும்போது இல்ல மற்ற மனுஷர்களை போய் சந்திக்கும் போது, மாம்சத்துல வாழுகிறவர்கள், சந்தேக புத்தியோடு இருக்கிறவர்கள், அவிசுவாசத்துல இருக்கிறவர்கள், இல்ல உன்னை தரக்குறைவாய் பார்க்கிறவர்கள், உன்னை தரமட்டமாய் அவங்களுடைய பேச்சுல உன்னை தரமட்டமாக்குகிறவர்கள், உன்னை கணக்கெடுக்காதவர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். நம்மளை எல்லாரும் போற்றுகிறவர்கள் மத்தியில எல்லாம் வாழ முடியாது. நம்ம நூற்றுக்கு நூறு விதம் எல்லாரையும் நாம் நண்பர்கள் ஆக்க முடியாது. 90, 95, 98% நண்பர்கள் இருந்தாலும் கண்டிப்பா 2% உன்னை எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள், உன்னை நாசமா பேசுறவங்க இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாம் இன்னும் மன்னிச்சு விட்டுருக்கிறாரு, நிறைய பேர் வாங்கி கட்டி இருக்கிறார். ஆனா அப்படியே போச்சுன்னா அவனும் அவன் போறது மட்டும் இல்ல, அவன் குடும்பத்துக்கு அவன் சாபத்தை தான் சேர்த்து வச்சுட்டு போ. இந்த ஆடுறவங்களை பற்றி இந்த நல்லா வொர்ஷிப் பண்ணி நல்லா வைப்ரண்டா, ஏன்னா இந்த வெளிநாட்டு ஊழியங்கள் எல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. ஒரு குறுகின வட்டத்துல சின்ன இதை தான் பார்த்துருப்பாங்க. அதனால அவன் நினைக்கிறது அதுதான் உண்மையா ஊழியம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஸ்டா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களோட பழகு. இப்போ கொஞ்சம் காரியத்துக்கு எக்ஸ்போஸ்ட் ஆனவங்களோட நான் பழகணும்னா அவன் எவ்வளவு எனக்கு கத்து தர முடியும்? என்னை விட நிறைய எக்ஸ்போஸ்ட் ஆனவங்களோட நான் லிங்க்ல இருந்தேனா, கனெக்ஷன்ல இருந்தேனா, எனக்கு தெரியாதத நான் போய் பார்க்காதத அவங்க எனக்கு கத்து கொடுப்பாங்க. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்கப்பா. Hallelujah. அந்த மாதிரி ஆட்களோட தான் நம்ம கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதான் சொல்ல வந்தேன், இந்த சண்டே வந்து ஹைக் அப் ஆயிரும். அப்ப மண்டே இந்த மாதிரி ஆளுங்களோட வேலை எடுத்துலயும் மற்ற இடத்துல நீ போகும்போது என்ன ஆயிரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். சண்டே நல்ல லிப்டிங் அப் இருக்கும் ஸ்பிரிட்ல, அப்புறம் மண்டே என்ன ஆயிரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஏன்னா அதை எப்படி மேற்கொள்ளணும்னு நாங்க நிறைய பேர் கத்து தராம விட்டுறோம். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது, சரி இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது ஆண்டவர், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த காரியத்துல நான் செய்யணும், என்ன செய்யணும், எப்படி இது நான் செய்யக்கூடாது, விசுவாசிக்கிறேன் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? தைரியமா ஜெபம் பண்றவங்களா இப்படி பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத ஆளுங்களே என் வாழ்க்கையில இருந்து தூக்கிடுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணு. ஆமாயா, தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ரெண்டு பேர் போன பிறகு அழுதுட்டு இருக்கூடாது. ஏன்னா உனக்கு தெரியாது உனக்கு அவன் என்ன கேம கொடுக்க போறான், ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ நான் சொன்னது உண்மைங்க, நீ நினைக்கிற அவன் சிரிச்சு உன் பக்கத்துல இருக்கிறான், உனக்கு வீட்டுல கூட்டு சாப்பாடு போட்டதுனால உன் பக்கத்துல இருக்க, இல்ல இல்ல இல்ல, அவன் பின்னாடி என்ன பேர் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நம்மளுக்கு எல்லாம் தெரியாது, நம்ம எல்லாம் ஏமாளிங்க. அதுவும் நல்ல இறுதி இருந்துச்சுன்னா நம்மளை ஈஸியா ஏமாத்திடுவான். உங்க நல்லதுக்காக சொல்றேன்னு. சோ அதனால உன் கூட சிரிக்கிறவன், உன் கூட பேசுறவன் எல்லாம் உன் பக்கம் இருக்கிறான் மட்டும் நீ நினைச்சிடவே, அப்படி நினைச்சீங்கன்னா நம்மள மாதிரி முட்டாளுங்க யாரு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். Not everyone that laughs with you, not everyone that talks with you and walks with you, not everyone is a friend to you. Sometimes they might hang on to you as a parasite. உமேல அவங்க ஒட்டி கொண்டு இருக்கலாம், உங்ககிட்ட உரியது, உங்ககிட்ட சரக்கெல்லாம் கிளீனா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ ஆண்டவரே தூக்க வேண்டியவங்களாம் தூக்கிடுங்க ஆண்டவரே, தைரியமா ஜெபம் பண்ணு, தூக்கிட்டு வராண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அதே போல சுவாமி என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்னை கலைச்சு விட்டுருங்க ஆண்டவர். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரேயர், இதெல்லாம் பெரிய பிரேயர். சாதாரணமா ஜோம் பண்ணிடு, ஜோம் பண்ணா தாங்க மாட்டோம், பயப்படாம ஜோம் பண்ணு. மேல வரணுமா, பெருசா வரணுமா, ஆண்டவருக்கு பெருசா செய்யணுமா, உன் பிள்ளைங்களை நல்ல லெவல் நல்ல லெவல்ல பாக்கணும்னா ஆண்டவர் நீ கேளு. ஆண்டவரு கழுகு தான் கூட்ட கலைக்கிறது மாதிரி தான் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு வாயிலே எத்தனை வருஷம் தான் அந்த குஞ்சுக்கு வாயை திறந்துக்கிட்டு அம்மா சாப்பாடு கொடுக்கும் காப்பாடு கொடுக்கும், அப்படியே கடைசியில காக்கா குஞ்சியதான் மாறும். காக்கா குஞ்சியதாங்க இருக்கணும் அது கடைசி வரைக்கும், வேண்டாம் வாயை பொழந்துகிட்டே இருக்கணும். மன்னாக்கு வாயை நான் சொன்னது தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்போ அதனாலதான் இந்த கழுகு என்ன பண்ண தெரியுமா, இது கடைசி வரைக்கும் வாய பொழந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதே அம்மா கழுகு ஒரு ஆமை சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதுக்கு ஊட்டுன அதே கழுகுங்க, வேற கழுகு இல்ல, பக்கத்து வீட்டு கழுகு இல்ல, அதுக்கு ஊட்டி அதை ஒரு லெவலுக்கு வளர்த்த அதே கழுகுதான் அந்த கூட்ட கலைக்கும். கூட்ட கலைச்சிட்டு கவனிக்கிறீங்களா, கூட்ட கலைச்சிட்டு வேணுக்கினே இதுவே தட்டி விட்டுரும், மேல இருந்து விளிம்புல இருந்து தட்டி விட்டுரும் கீழே. ஆமாங்க, அதுக்கு பறக்க தெரியாது, அதுக்கு பறக்கவே, ஏன்னா அது வாழ்க்கையில பறந்ததே சொல்லுங்க, ஐயோ வாழ்க்கையில பறந்ததே கிடையாது.
அப்ப என்ன பண்ணும், இப்ப எப்படி நீச்சல் குளத்துல உளுந்துட்டா அந்த மாதிரிதான் அந்த கழுகு குஞ்சுங்களும் அப்படி எப்படி பண்ணுங்க. ஆனா என்ன ஆகுது அந்த ப்ராசஸ்ல, அந்த ப்ராசஸ்ல விரியாத விரியாத ரெக்கைகள், விரியாத கைகள் விரிய ஆரம்பிக்கிறது. ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? எடுத்த உடனே கழுகு மாதிரி தட்டி விட்ட உடனே ஓகே மாமி அப்படின்னு வந்து கீழே வந்து ஒரு கோழி குஞ்சு எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நிறைய பேர் ஊழியத்துல அப்படிதான் ட்ரை பண்றது, பிசினஸ்லயே ட்ரை பண்றது. வெளியில வந்த உடனே என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரர், நிறைய வர வேண்டியது இருக்குது. நீ நிறைய பேர் இன்னும் நீ பவுண்டரிக்குள்ளே வரல, சாரி பிச்சுக்குள்ளே வரல, பவுண்டரி ரோப்புக்கு வெளியில தான் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த கிரவுண்ட்ல காலை வச்சிட்டாலே பெரிய இதா வந்துட்டோம். இன்னும் நம்ம எல்லாம் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த இதுல யாரோட சேரணுன்றத கத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாம்ப அவனோட போய் சேருங்க. ஒரு அல்ல இல்லையா? ஐயோ, those who are willing to learn all the time, அவங்க பெரிய ஊழியர்களா இருக்கலாம். ஆனா சிலர் இப்ப என்கிட்ட வந்து யாராவது கேட்டீங்கன்னா இயேசுவை பற்றி எவ்வளவு தெரியும், ஊழியத்தை பற்றி எவ்வளவு தெரியும், மெஞ்சி போனா ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா 2% கேட்டிருக்கிறாங்க. என்கிட்ட 2-3% அவங்க மூஞ்சிலாம் மாறிடும், என்ன இவ்வளவு உலம்புலாம் போயிட்டு வராரு இவர் இப்படி சொல்றாரு. இப்போ கேட்டா எவ்வளவு பாஸ்டர், இப்போ கேட்டா சொல்லுங்க, ஒரு 5% தான் தெரியும் சொல்லுவேன். ஆண்டவர் அவ்வளவு பெரியவருங்க, ஐயோ அவருடைய ரகசியங்கள் அவ்வளவு பெருசுங்க. அவரெல்லாம் 10,000 வருஷம் வாழ்ந்தாலும் அவரை முழுசா நம்மளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஐயோ அவ்வளோ அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு தேவன் அவர். அவருடைய காரியங்கள், அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்கள், அவருடைய அன்பு, அதெல்லாம் எத்தனையோ வருஷம் எடுக்கும் இன்னும் முழுசா நம்ம கற்றுக்கொள்ளணும்.